வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தாய்வால் அல்ராஜ் பேங்க் ஏடிஎம்மில் எப்படி காசு டெபாசிட் பண்ணுறது, அது டெபாசிட் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நம்ம இந்தியாவுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டோம், ஓகேங்களா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கணும்னா, தைவால் அல்ராஜ் பேங்க் ஏடிஎம் கார்டு, ஏடிஎம்மில் போயிட்டு காசை எப்படி டெபாசிட் பண்ணுறது, ஏடிஎம் மிஷினில் அதை எப்படி இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் மிஷின் வழியாகவே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போனோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கன் இருக்கும், அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தைவால் அல்ராஜ் பேங்க், இப்போ வாங்க அல்ராஜ் ஏடிஎம் கார்டுக்குள்ளே போய்டும். இது ஏடிஎம் மிஷினு, இந்த ஏடிஎம் மிஷினை போயாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ அந்த ஏடிஎம் கார்டு உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டீங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும், நம்ம இங்கிலீஷ் அலைட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் அலைட் பண்ண பிறகு கொஞ்சம் லோட் ஆகும், தேங்க்யூ ஃபார் யூஸ் ப்ளீஸ் வெயிட்னு வருது. இதில் உங்கள் ஏடிஎம் கார்டு 4 டிஜிட் பின் நம்பரை டைப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி எப்படி அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம், பார்க்காத பார்த்துங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மெனு இருக்குது. இதில் ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே வந்தீங்கன்னா கேஷ் டெபாசிட்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கேஷ் டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், ப்ளீஸ் வெயிட்னு வரும். இப்போ வந்து இந்த இது ஓப்பன் ஆகிட்டா, இதில் நீங்கள் எவ்வளோ காசு இருக்கீங்களோ அந்த காசை இதில் வச்சுருங்க. இது உள்ளே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளே வச்சிடணும். மெயினாக தான் இது உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சிங்கன்னா சென்சாரில் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் வேறு எதுவும் பண்ணக்கூடாது. பார்த்தீங்க இப்படி வச்சு க்ளோஸ் பண்ண, அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். வச்ச ஓட்டை கையை எடுத்தோன்னே அது க்ளோஸ் ஆகிடும். ப்ளீஸ் வெயிட், உங்கள் நோட்டை என்ன ஆரம்பிக்குது, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ 500 இருக்குது, எவ்வளோ 1000 இருக்குது, எவ்வளோ 100 இருக்குது, எவ்வளோ 5 இருக்குது, எவ்வளோ 10 இருக்குது அப்படின்னு கேட்கும். அதே கிளிக், அதே எண்ணெய் ஆரம்பிச்சிது. ஸோ எண்ணெய் ஆரம்பிச்சுட்டு அதே காட்டும், இவ்வளோ 50 இருக்குது, இவ்வளோ 100 இருக்குது, இவ்வளோ 500 இருக்குது அப்படின்னு காட்டும். பாருங்கள் இப்போ நான் சரியாக வைக்கலை, அதனால் 100 ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன், திரும்ப இது க்ளோஸ் ஆகிடும். இருக்கிற அமௌண்ட் அனுப்புவோம், அதுக்கப்புறம் இன்னொரு போட்டு அனுப்புவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள் 1600 அனுப்புகிறோம் டெபாசிட்னு இருக்கும். ஸோ அந்த டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த டெபாசிட் அங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வருது. தேங்க்ஸ் ஃபார் அல்ராஜ் ஏடிஎம் ஏடிஎம் அப்படின்னு வருது. ஏன்னா வெயிட் பண்ண சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் போட, உங்கள் அக்கௌண்ட்டில் போகணும்ல, இது அப்படி டிருக்குன்னு உங்களுக்கு மே இதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்ட்லாம் வரும், ஓகேங்களா? அவ்வளோதான், டெபாசிட் பண்ணியாச்சு. டெபாசிட் பண்ணோன்னா உங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லுது. பாருங்கள் ப்ளீஸ் வெயிட், பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் 1500 டெபாசிட் ஆகிட்டு இவங்க பேலன்ஸில் 1596 ரூபா. ஏன்னா 4 ரூபா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களாம்மா? எஸ், ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு அனுப்பணும்ல, அதனால் மறுபடியும் எஸ் கொடுத்துட்டேன். எஸ் அனுப்பினா இதுலேயே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ட்ரான்ஸ்ஃபருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியாவுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், எப்படி டெபாசிட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படி தான் நம்ம காட்டு வரோம். இதில் வந்து இன்டர்நேஷ்னல் லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்நேஷ்னலாக இந்த பேங்க்கு இங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்ப போகிறோம். இதில் வந்து 2 பேர் இருக்குது, இது 2 பேருக்கு, ஸ்டேட் பேங்க் இந்தியா 2 பேர். இதில் இதில் யாருக்கு அனுப்ப போகிறீங்கன்னு கேட்குது. நீங்கள் யாருக்கு செலக்ட் பண்ணுங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க, 2 பேர் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அது எல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க. இதில் இந்தியா ரூபியில் அனுப்புகிறீங்களா இல்லை சவுதி ரியால் அனுப்புகிறேன், நம்ம சவுதி ரியால் அனுப்புவோம். இந்த ரூபியில் அனுப்பிக்கலாம், 50,000 போட்டிங்கன்னா 50,000 ரூபாய் மட்டும் போகும். இதே ரியால் பார்த்தீங்கன்னா ரியால்லாம் அதை கால்குலேட் பண்ணி போயிடும். ஸோ அதனால் எந்த போடோ எஸ்ஆரோ ஏன்னா உங்களுக்கு எதேமாரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அல்ராஜ் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அல்ராஜ் தவால் அல்ராஜ் பேர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் ஆகுது வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிங்க. நான் இப்போ வந்து ரியாலில் தான் அனுப்ப போகிறேன், ஓகேங்களா? அதனால் நல்லா பார்த்தீங்க, அந்த எஸ்ஆர் நம்ம ரியாலே அனுப்புவோம். அதனால் எஸ்ஆருக்கு எஸ்சிஆர்னுக்கு அதை மேலே கிளிக் பண்ணுங்கள். மேலே கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் அனுப்புறீங்க, இது ரியாலில் எவ்வளோ அமௌண்ட் அனுப்புவீங்க, நம்மகிட்ட இருக்கிறது 1596 ரூபா தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வேறு பிடிப்பான். ஸோ அதனால் நம்ம ஒரு எவ்வளோ ஒரு 100 ரூபா அனுப்புகிறேன், ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்துறேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்குது, பர்சனல் அண்ட் ஃபேமிலி 100 ரூபா அனுப்பி உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி காட்டுறேன். ஸோ அதனால் பர்சனல் அண்ட் ஃபேமிலி கட்டுது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண பிறகு லோட் ஆகும், லோட் ஆன பிறகு உங்களுக்கு காசு போயிடும். உங்கள் பாருங்கள் லோட் ஆகுது, பாருங்கள் இந்த பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட் பேர் இது, இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகுது. இவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறீங்க, இவ்வளோ அமௌண்ட்டு போவோம் இந்த பேங்க்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வருது. கரெக்டான ஒரு வாட்டி பார்த்துங்க, 100 ரூபாய்க்கு 1491 ரூபாயில் போகுது, பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ல ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதில் ஒரு ஆளுக்கு அனுப்ப போகிறோம், ஓகேங்களா? செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கீழே கொடுத்துருங்க, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு உங்களுக்கு 100 ரூபாய் நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோம், ஓகேங்களா? அதனால 100 ரூபாய் இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறதால பாருங்கள்
டிக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டர் வந்துருக்கு பாருங்க. பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு இப்போ ஒரு சீட்டில் பிரிண்ட் ஆகி வந்துடும். பிரிண்டிங் சீட் வரும்ல, ஏடிஎம்ல எப்படி உங்களுக்கு பேலன்ஸ் போனால் ஒரு சீட்டு பேப்பர் வருமோ அதேமாதிரி ஒரு பேப்பர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அவ்வளோ. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மணி டெபாசிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அல்ராஜ் பேங்க்லேயும் சரி, தவால் அடிச்சு எந்த ஏடிஎம் இல்லைனாலும் அல்ராஜ் பேங்க் ஏடிஎம்னாலும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். பாருங்கள் சீட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்படி தான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தவால் அல்ராஜ் பேங்கோ இல்லாட்டி அல்ராஜ் பேங்கோ எந்த பேங்காக இருந்தாலும் அது தவால் அல்ராஜ் ரெண்டு ஒன்று தான். இல்லை நேராக ஏடிஎம்குள்ளே போய் டெபாசிட் பண்ணிட்டு அப்படியே இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைனில் நிற்கணும், அப்படி நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு வேணும் உங்கள் தவால் அல்ராஜில் ஏடிஎம் கார்டு வேணும், அப்படி இல்லைனா அல்ராஜ் பேங்க் ஏடிஎம் கார்டு வேணும். நீங்கள் எதில் அனுப்புறீங்களோ அதுக்கு. ஓகேங்களா, அடுத்த வீடியோ நம்ம என்சிபி பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி டெபாசிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சவுதி அமல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயப்படாமல் அனுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து பார்த்து அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.